வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு மீன் குழம்பு எடுத்துக்கிட்டு எடுத்துட்டு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு அரைக்கோ சின்ன வெங்காயம் எடுத்துக்கோ, ஒரு 300 கிராம் தக்காளி, ஒரு 10-15 பீஸ் பூண்டு, ஒரு 10 பீஸு மிளகு, எல்லாம் ஆயில் 100 கிராம் போட்டு எல்லாம் வதக்கி வச்சுருக்கோம். தனியாக ஒரு பேஸ்ட் பண்ண போகிறோம். அந்த தனியாக எடுத்து வச்சுருக்கோம். நல்லெண்ணெய் ஒரு 200 ml ஊற்றுறோம். ஒரு 10-15 பீஸ் மிளகு சீட்ஸ் மிளகு போடுறோம். தேவையான அளவு வெந்தயம் போடுறோம். கடுகு கொஞ்சம் போடுறோம். கடுகு கொஞ்சம் நல்லா புரிஞ்சு வந்தோன்னா கருவேப்பிலை போடணும். ஒரு 8 பீஸு பச்சை மிளகா போடணும். சின்ன வெங்காயம் ஒரு 300 கிராம் போடணும். ஒரு 100 கிராம் பூண்டு, நல்லா போட்டு ஆயில் ஆனால் சுருளா சுருளை வதக்கிறோம். ஆயில் நல்லா ஃப்ரை ஆகணும். போதும் போதும் போடல. இஞ்சி வந்து கிரீதலை ரொம்ப படக்கூடாது. இஞ்சி உண்டு ஒரு 5 ml. வெங்காயம் வதங்கின முன்னாடி ஒரு 1/4 கிலோ தக்காளி போடுறோம். டொமேட்டோ ஆட் பண்ணுறோம். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டு ரெடி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் எடுத்து பேஸ்ட்டை எடுத்து வச்சுக்கலாம். அது ஏற்கனவே 1/2 கிலோ வெங்காயம், 400 கிராம் தக்காளி, பூண்டு ஒரு 10 பீஸு, மிளகு ஒரு 10 பீஸு எல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஆயிலில் போட்டு ஸ்டார்ட் பண்ணி அது மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இந்த டேத்தில் அப்படி ஆட் பண்ணுறோம். ஏற்கனவே அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி அடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணியிருக்கோம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், கொரியாண்டர் அதாவது மல்லித்தூள் 3 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கோம். உப்பு சிறிதளவு தேவையான அளவு. ஆ, இது
மாதிரி கண்டிஷன் வந்துருக்கேன். இந்த மாதிரி கண்டிஷன் வர வரைக்கும் ராஸ்மல் அந்த மசாலா சுமல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த மாதிரி ராஸ்மல் மசாலா சுமல்லாம் போகிற அளவுக்கு இப்படி நல்லா போய் வதக்கணும். ஆயில் வர்ற அளவுக்கு நம்ம போடுற மீன் குழம்பு வந்து ஒரு 2 கிலோ மீனுக்கு ரெடி பண்ற குழம்பு அது. ஒரு 200 கிராம் புளி ஊற வச்ச தண்ணி, தண்ணி ஊற வச்சு அதில் அந்த குழம்புலாம் ஆட் பண்ணுறோம். இந்த குழம்புல இந்த மாதிரி ஆயில் வெளில வரணும், ரோகன் வெளில வரல ஒரு கொல்லை கொதிக்கணும். இது வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கும் அர்த்தம் நல்லா இருந்தால் அப்படியே ரோகன் வெளில வரணும். இந்த கண்டிஷனில் நம்ம மீனை போடுறோம். ஒரு 100 கிராம் தேங்காய் எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி மிக்சியில் ஆட் பண்ணுறோம். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த குழம்புல. லைட்டாக ஏற்றிட்டு அப்படியே கொதிக்க விடுறோம். ஒரு 5 நிமிஷம் ஒரு 7 நிமிஷம் கொதிக்க விடுறோம். அப்படியே 10 நிமிஷம் அப்படி லைட்டாக ஸ்லோ ஃபயரில் கொதிக்க விடுறோம். அதனால் மீன் உடஞ்சிரும். குழம்பு ரெடியான உடனே மல்லி ஆட் பண்ணுறோம். மல்லித்தலை